தமிழகத்தில் திமுக அதிமுகவில் வாரிசு அரசியல் தற்போது பெரிய அளவில் தலை தூக்கி வருகிறது. திமுகவில் எப்பொழுதுமே வாரிசு அரசியலுக்கு பஞ்சம் இருக்காது. இந்த சட்டமன்ற தேர்தலிலும் வாரிசுகள் அதிக அளவில் போட்டியிட தயாராகி வருகிறார்கள். இதன் காரணமாக இவர்கள் போட்டியிட உள்ள தொகுதிகளில் உள்ள கட்சி நிர்வாகிகள் தங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பில்லாதது தெரிந்து கொண்டு சோர்வடைந்துள்ளனர். தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஏற்கனவே தொடங்கியுள்ளனர். இது கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் மத்தியில் உற்சாகத்தை தந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் செல்லும் இடங்களில் கட்சி நிர்வாகிகள் அளிக்கும் முக்கியத்துவமும் வரவேற்பும் தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தேனி, திண்டுக்கல்லில் பிரச்சாரத்துக்கு வந்த உதயநிதிக்கு கட்சியினர் போஸ்டர், ஃப்ளெக்ஸ், பேனர் உள்ளிட்ட விளம்பரங்கள் முதல் வரவேற்பு வரை ஸ்டாலினுக்கு வழங்கப்படுவதை விட அதிக அளவு முக்கியத்துவம் அளித்தனர். அதன் உச்சமாக திண்டுக்கல்லில் முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஐ பி செந்தில்குமார் தலைமையில் கட்சியினர் உதயநிதி ஸ்டாலினுக்கு 100 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட மாலையை கிரேன் மூலம் போட்டு வரவேற்பு வழங்கியுள்ளனர். ஐ பி செந்தில்குமார் உதயநிதிக்கு கட்சியை தாண்டி நெருங்கிய நண்பர். அந்த நெருக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் கட்சியில் தனக்கான இடத்தை நிரூபிக்கும் விதமாகவும் ஐ பி செந்தில்குமார் திண்டுக்கல் வந்த உதயநிதிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து அசத்தினார். இதுபோலவே உதயநிதி போகும் இடமெல்லாம் திமுகவினர் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்து அசத்தி வருகின்றனர். இது கட்சியினருக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வழங்கப்படும் வரவேற்பை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிக அளவில் வரவேற்பு வழங்கப்படுகிறது. இதற்கு நடுவே 2 தினங்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் திமுகவை கட்டமைத்த பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, தலைவர் ஸ்டாலின் ஆகிய 4 தலைவர்களின் புகைப்படங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர் உறுதியாக சொல்லியிருந்தார். ஸ்டாலினை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு மாவட்டங்களில் கிடைக்கும் வரவேற்பு திமுக நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.